வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு அதிசிறப்பு வாய்ந்த பத்ரகாளி அம்மன் கோவில் பார்க்க போகிறோம். தெலுங்கானா ஸ்டேட்டில் வாரங்கல் சிட்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் 1000 வருடங்களுக்கு முன் பழமை வாய்ந்த அதி அற்புதமான புராதனமான கோவில். ரொம்பவும் பிஸியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற வாரங்கல் சிட்டியில் பரபரப்பான சாலைக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குது இந்த பத்ரகாளி அம்மன் கோவில். மெயின் ரோட்டில் இறங்கி இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போய் தான் நம்ம கோயிலுக்கு போகணும். இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது. இந்த வாரங்கல் சிட்டி ஹைதராபாத்லேருந்து 147 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ட்ரெயினில் வர்றவங்களாக இருந்தால் இந்த வாரங்கல் சிட்டிக்கு நியர் ஸ்டேஷன் காசியாபேட். காசியாபேட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. நாம் காசியாபேட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம்னாவே ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான நிறைய பஸ்ஸுகள் நிற்கும். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பஸ்ஸில் ரொம்ப சுலபமாகவே ஏறி இந்த கோவிலுக்கு வந்துடலாம். இந்த கோவில் வந்து சாளுக்கியர்களின் ஆட்சி காலத்தில் சாளுக்கிய வம்சத்தினரால் கட்டப்பட்ட 1000 வருடங்களுக்கு முன் பழமையான புராதனமான கோவில். இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே சாய்பாபா கோவிலும் இருக்குது. கோவில் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பிரம்மாண்டமாக தெரிகிற இந்த மலை போன்ற பாறை அமைப்பை நாம் பார்க்கலாம். இந்த கோவிலில் லாக்கர் வசதி அந்த மாதிரி எதுவும் இல்லை. பூக்கடைகளில் தான் பேக் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்களும் இந்த பூக்கடையில் தான் பேக் எல்லாம் விட்டுட்டு போனோம். மற்றபடி சின்னதாக ஹேண்ட்பேக்ஸ் பர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறவங்க கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மலை போன்ற பாறை அமைப்பில் வெள்ளை நிற சலவை கற்களால் கட்டப்பட்டிருக்கிற சிவன் பார்வதி சிலையை நாம் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம். ஆந்திரா தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்லேயுமே சிவன் பார்வதி இந்த சிலையை வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அதுவும் முழுவதும் வெள்ளை நிறத்திலேயே அவங்க வடிவமைக்கிறது ரொம்பவும் நல்லா இருக்குது. இங்கேருந்து வரிசையாக கணபதி, முருகன், காலபைரவர் இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு விக்கிரகங்களாக சிலை விக்கிரகங்கள் வச்சுருக்கிறாங்க. கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கோவிலுக்கு சொந்தமான கோசாலா இருக்குது. ஒரு வட்டமான வடிவில் நாம் அதை சுற்றி வலம் வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பசுக்களுக்கு புல் அகத்திக்கீரை இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுக்கலாம். அங்கேயே அதுவும் சேல்ஸ் பண்ணுறாங்க. 10 ரூபீஸ் அல்லது 20 ரூபீஸ் நமக்கு எவ்வளோ பிரியமோ அவ்வளோ நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பசுவை வழிபடுறதுனால நம்ம பாவம் தீரும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவரையும் வழிபட்டதற்கு சமம். கோவிலுக்கு இடதுபுறம் மிகப்பெரிய அளவிலான மிகப்பெரிய ஏரியையும் நம்ம பார்க்கலாம். சுற்றிலும் உயர உயரமான கட்டடங்களும் மலைகளும் இந்த ஏரி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நல்ல விசாலமான அமைப்புடன் கூடிய வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தில் ஒரு டிஜிட்டல் டிவியும் வச்சுருக்கிறாங்க. அம்மனுக்கு அப்பப்போ நடக்கிற அலங்காரம், பூஜை அதெல்லாமே அந்த டிவியில் அப்பப்போ ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மலை அளவுக்கு உயரமாக இந்த பாறை அமைப்பையும் நாம் பார்க்கலாம். முற்றிலும் ஒரே ஒரு பாறை தான் இது, அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. இந்த பாறையிலேயே ஆதி சங்கராச்சாரியாரின் திருவுருவச் சிலையும் வச்சுருக்கிறாங்க. சுற்றிலும் தனது சீடர்கள் சூழ ஆதி சங்கராச்சாரியாரை நம்ம இங்கே தரிசிக்கலாம். கோவிலுக்குள்ளே என்ட்ரியான உடனே முதல்ல கணபதி கோவில், கணபதியை தரிசித்து விட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். அங்கேயே வெளியில் தேங்காய் உடைக்கிறவங்க, விளக்கேற்றுறவங்க விளக்கேற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க. 365 திரிகள் சேர்த்து ஒரே திரியாக பண்டலாக கட்டப்பட்டு அதை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அது வந்து 365 நாட்கள் வந்து நாம் தீபமேற்றி வழிபட்டதற்கு சமம். நம்ம நிறைய கோயிலில் பத்ரகாளி அம்மன்னா ரொம்ப உக்கிரமான கோலத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் சாந்த ஸ்வரூபினியாக சாந்தமான கோலத்தில் இந்த அம்மாவை நாம் தரிசிக்கலாம். இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலில் இந்த அம்மாவுடைய கண்களை நாம் தரிசிக்கிறது தான் ரொம்பவும் விசேஷம். மஞ்சள் பூசிய முகத்தில் பிறை போன்ற அமைப்பில் குங்கும திலகமிட்டு அமர்ந்திருக்கும் தேவியை நாம் தரிசிக்கலாம். அதே மாதிரியான குங்கும திலகம் தான் நம்ம எல்லாருக்குமே அங்கே போட்டு விடுறாங்க. அர்ச்சனையும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணி கொடுத்தாங்க. கோவிலுக்குள்ளேயே அம்மனுக்கு சாத்திய புடவைகள் எல்லாமே ஏலம் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு சாற்றிய புடவைகள் நமக்கு கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய விசேஷமானது. அதனால் எல்லாருமே நல்ல பிரியத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க.
கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் தான் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற கல் தூண்கள்லாம் பார்க்கும்போது அது எவ்வளோ ஒரு பழமையான கோவில் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி ஒரு சிவன் கோவிலும் நவக்கிரக சன்னதியும் இருக்குது. இந்த சிவன் கோவிலும் பழமையான புராதனமான சிவன் கோவில். இங்கே இருக்கிற சிவன் பார்வதியை வந்து அப்படி தத்ரூபமாக அமர்ந்த கோலத்தில் நம்ம தரிசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து நமக்கு எந்த கோயில்லையுமே எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி சிவன் பார்வதி அமர்ந்த கோலத்தில் நம்ம எங்கேயும் பார்க்கவும் முடியாது. ரொம்பவும் அதி அற்புதமான சிறப்பான தரிசனம் இது. அருமையான தரிசனம், அற்புதமாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.